السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامي جايد. الله في نلدي أركلي دونغلدي تامل اسلامي جايد. نامم قناهلا إيبدا بودوسا باكرينغنا ماركاما سبسكرايب بني وتشكونغ. إن شاء الله باكاتلا أركا بيل ايكونا كليك بني أول رابشنينغ كورترنغ. نامملدي أوفر بيانو أونغلو كرومب بيدشندشي باينتر كوريدانشنا ماركاما லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒரு லைக் தான் மற்றவங்க அமல் செய்யிறதுக்கு எடுத்து காட்டும் இன்ஷா அல்லாஹ். அதனால அதிகமா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் சொல்லிருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் அந்த பயானை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அல்லாஹ் தாலா இந்த ஒரு பயான் மூலமா கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம். அதுவும் சிறப்பான ஒரு நாள்ல இருக்கும் இன்றைய வியாழன்கிழமை. நீங்க இந்த அமல்ல இதிலிருந்து இன்றைய நாள்லேருந்து நீங்க தொடங்கும் போது நிச்சயம் அல்லாஹத்துல கூடிய விரைவில் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹத்துல நடத்தி காட்டுவான். இன்னும் நம்மளுடைய பல நாள் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய இன்னும் நம்ம நபிசுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதிகம் ஓதின ஒரு சிறந்த ஒரு துவாவை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப்பை நம்ம பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்க இன்ஷால்லா. யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு சொல்றீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரகத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷால்லா. இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இன்றைய நாள் ரொம்ப சிறப்பான நாள். வியாழன் மகரீப்லேருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஏன்னா வியாழக்கிழமை இரவு அப்படிங்கிறதும் நமக்கு சிறந்த நாளாக கருதப்படுது. இந்த சிறப்பான நாளில் நம்ம இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை நம்ம நிறைய பேர் செய்யலாம், இல்லை சில பேர் செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் நம்ம நபிசுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதை தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்னும் நம்ம இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களோடும் நிறைய பேர் பல கவலைகளோடும் இன்னும் தீராத கண்ணீரோடும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடும் இருக்கும். நமக்கு இந்த நாளில் நமக்கு இந்த பிரச்சனை தீந்துராதா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே எண்ணக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்ம இந்த துன்யாவில் வாழ்க்கையில் நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட் பாக்ஸில் அவங்கவுங்களுடைய கஷ்டங்களை சொல்லி துவா செய்ய சொல்கிறீங்க. கண்டிப்பாக எனக்கு நான் எப்படி துவா செய்வேனோ அதே போல தான் உங்களுக்காக நான் அதிகமாக துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை அல்லாஹத்தாலா கூடிய விரைவில் நிறைவேற்றி தருவான். இன்னும் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் அல்லாஹத்தால் நீக்குவான் இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த துன்யாவில் நம்மள நிறைய பேர் பலர் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகளால் தினம் தினம் தூக்கத்தை இழந்து நிறைய பேர் தவிச்சிட்ருக்கோம். அப்படிப்பட்ட கடன்களை அடைக்கிறதுக்கு அல்லாஹத்தால் வழியை ஏற்படுத்தி கொடுக்குறான். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமைக்காக இன்னும் குடும்பத்தில் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சிலர் விரும்புகிறோம். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பணம் தொடர்பான பல விஷயங்கள், தொழில் வியாபாரத்தில் பரக்கத் வேணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நல்ல ஜாபு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் நம்மளுடைய பிள்ளைங்களுடைய திருமண விஷயமாக இருக்கட்டும், இல்லை குழந்தை பாக்கியம் விஷயமாக இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய தேவையும் நமக்கு வந்து இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் இருக்குது. அதாவது ஒரு சிலர் இந்த தேவைகள் நமக்கு நிறைவேறலை அப்படின்னா அதுதான் நமக்கு வருத்தமாக மாறுது. அப்படிப்பட்ட வருத்தங்கள்லேருந்தும் அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாக்கிறான். அதாவது இந்த உலக வாழ்க்கையில் நெருக்கடியான நேரத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை, அதாவது நம்ம நபிசுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப கஷ்டமான நேரத்தில் இதை ஓதி தான் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவாங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் நமக்கு அறிவிக்கிறாங்க. அதாவது நம்ம இந்த ஒரு துவாவினுடைய சிறப்பு பற்றின பதிவு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அதாவது நபிசுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபாத்திமா நாயகிட்டம் வலியுறுத்தி, அதாவது இதை நீங்கள் கண்டிப்பாக ஓதணும் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு சிறந்த துவா அப்படின்னா அது இந்த துவா தான் இன்ஷா அல்லாஹ். இந்த துவாவை நம்ம அதிக எண்ணிக்கையில் ஓத போகிறோமா அப்படின்னா இல்லை. நீங்கள் காலை அடைஞ்சால் 3 முறை, இன்னும் மாலை அசருக்கு 3 முறை, இப்படி ஒரு நாளைக்கு 2 முறை, அதாவது காலை மாலை ஃபஜர் அசர், இப்படி இந்த நேரத்தில் நீங்கள் காலை 3 முறை அசருக்கு 3 முறை தான் ஓத போகிறீங்க. ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு துவா.
இந்த துவா நம்மள நிறைய பேருக்கு தெரியலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த துவாவின் மூலம் அல்லாஹால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், எல்லா கஷ்டங்களையும் நமக்கு நீக்கிறான். கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பண பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மன நிம்மதி வேணும் அப்படின்னாலும் எல்லாத்தையும் அல்லாஹால நம்மளுடைய ரப்பு நமக்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த துவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யா ஹையு யா கையூம் பிரஹ்மதி காஸ்தகைஸ் அஸ்லஹலி ஷஹனி குல்லஹு வல தக்கில்னி இலா நஃப்ஸி துரஃபத்தாயின். ரொம்ப ரொம்ப இலகுவானது இந்த துவாவிலேயே அல்லாஹாலாவினுடைய இஸ்ம அடங்கியிருக்கு. இன்னும் சொல்ல போனால் துவாக்கள் கபலாகக்கூடிய வார்த்தையினே இது நம்ம சொல்லலாம். இந்த சிறப்பான நாளில், இந்த துவாக்கள் கபலாகக்கூடிய இந்த நேரங்கள் இருக்கக்கூடிய இந்த நாளில், இன்ஷா அல்லாஹ் துவா கபலாகக்கூடிய வார்த்தையை கொண்டே நம்ம அதிகமாக திக்ர செஞ்சோம். இன்னும் இந்த துவாவை நீங்கள் மூன்று முறை ஓதிட்டீங்க அப்படின்னாலே அல்லாஹால நம்மளுடைய கண்ணீரை நமக்கு துடைக்கிறான். நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்க, கவலைப்பட்டுட்ருக்க எல்லா விஷயங்களையும் அல்லாஹால அறிந்து அதை நமக்கு மன மகிழ்ச்சியாக மாற்றான். இந்த துவாவினுடைய பொருளே பாருங்க, யா ஹையூ யா கையூம் உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருப்பவனே பி ரஹ்மத்திக்கு அஸ்தாயிஸ் உன் ரஹ்மத்தை கொண்டு உன்னிடம் நான் உதவி தேடுகிறேன். யா அல்லா அஸ்லிஹலி ஷஹனி குல்லஹு அல தக்கில்னி அஸ்லிஹலி ஷஹனி குல்லஹு என்னை நீ எல்லா காரியங்களிலும் ஒழுங்குபடுத்துவாயாக, நேராக்குவாயாக, இன்னும் எல்லா காரியங்களையும் நீ அழகாக வாயாக அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் நம்ம பொருள் சொல்கிறோம். ஃபல தக்கில்னி இலா நஃப்ஸி துரஃபத்தாயின், அதாவது கண்ணிமைக்கும் நொடி கூட என்னை நீ தனியாக விட்டுறாது ரஹ்மானே அப்படின்னு சொல்லி இந்த அழகான முறையில் பொருளை கொண்ட இந்த ஒரு துவாவை நீங்கள் ஃபஜரில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வியாழன்கிழமையில் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா ஃபஜர் நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு துவாவை மூன்று முறை ஓதுங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அசர் நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் மூன்று முறை ஓதினாலே போதும், அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு துவா. இன்னொரு தடவை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், யா ஹையூ யா கையூம் பி ரஹ்மத்திக்கு அஸ்தகைஸ் அஸ்லிஹலி ஷானி குல்லஹு வல தக்கில்னி இலா நஃப்ஸி துரஃபத்தாயின். ரொம்ப ரொம்ப சஹீஹான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இந்த துவாவை நம்ம காண முடியும். ஹாக்கிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க இன்னும் நசை போன்ற ஹதீஸ் நூல்களில், ஏகப்பட்ட ஹதீஸ்களில் இந்த ஒரு துவா நமக்கு இடம்பெற்றிருக்கு. நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப மோசமான, நெருக்கடியான, இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் அல்லாஹாலா இடத்துல இந்த ஒரு துவாவின் மூலம்தான் உதவி தேடினாங்க. நமக்கு அவ்வளோ ஒரு மூன்று முறை தான் ஊதுறோம், ரொம்ப சின்ன வார்த்தை. இன்ஷால்லாஹ் இது நம்ம வந்து ஃபஜரில் தான் ஊதுறோம். அது அப்படிப்பட்ட இந்த ஒரு துவாவிற்கு ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நம்ம சொல்லி தந்திருக்காங்க. அப்போது அதனால தான் இந்த துவா நமக்கு இவ்வளவு சிறப்பானதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அரபியர்கள் இன்றைக்கும் இந்த வசனங்களை ஓதி அமல் செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு அமல், பலரும் பலனடைஞ்ச ஒரு அமல்னே சொல்லலாம். எல்லா தேவைகளையும் அல்லாஹால நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு துவாவாக இந்த ஒரு துவா இருக்குது. இன்னும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆரோக்கியம், செல்வம், இந்த இரண்டையுமே நாடாமல் நம்ம யாருமே இருக்க மாட்டோம். இந்த ரெண்டு தேவைகளுமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், செல்வமும் சரி ஆரோக்கியமும் சரி, இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு சேர கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு துவா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் சகோதர சகோதரிகள் கேட்டிருந்தீங்க. நம்ம நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு துவா இருக்குது, ரொம்ப ரொம்ப இலகுவானது. அதுவும் இந்த வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நீங்கள் அதிகமாக திக்ர செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹால நம்முடைய செல்வத்திலையும் சரி, உடல் ஆஃபியத்திலையும் சரி, நம்ம பல நோய்கள்லேருந்தும் அல்லாஹால நம்முடைய உடலை பாதுகாக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவக்கல் தூ அலல் ஹையில்லதி லா யமூத்து, தவக்கல் தூ அலல் ஹையில்லதி லா யமூத்து. ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ராக இருக்குது இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை நீங்கள் செல்வத்துக்காக வேண்டியும் ஆரோக்கியத்துக்காக வேண்டியும், நம்ம இரண்டு விஷயங்கள் நமக்கு இந்த ஒரு சின்ன வார்த்தையின் மூலம் நமக்கு கிடைக்குது. அப்போது இந்த சிறப்பான நாளில், துவாக்கள் கபலாகக்கூடிய இந்த நாளில், கண்டிப்பாக இந்த ரெண்டு பலன்களையும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டியும் நீங்கள் இந்த ஒரு துவாவை அதிகமாக இன்ஷா அல்லாஹ் திக்ர செய்யுங்க. இந்த ஒரு பயானில் நமக்கு ரெண்டு துவாக்கள் கிடைச்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய வியாழன் முழுவதும் அதிகமாக நீங்கள் இந்த துவா ஓதுங்க. மொதல் துவா நீங்கள் மூன்று முறை தான் ஓத போகிறீங்க. டெய்லியும் ஃபஜர் அசர் இரண்டு வேளையில் நீங்கள் மூன்று மூன்று முறை தான் ஓத போகிறீங்க. இரண்டாவதாக நான் சொல்லக்கூடிய அந்த செல்வம், ஆரோக்கியம், இந்த இரண்டுக்கும் சேர்த்த ஒரு துவா நீங்கள் நிறையவே திக்ர செய்யுங்க. ஏன்னா நம்மளுடைய தேவைகள்
இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் செல்வமும் சரி ஆரோக்கியமும் சரி ஒரு மனிதனுக்கு ரொம்பவே அவசியமானதாக இருக்குது. அவசியமான தேவைக்காக இந்த ஒரு திக்ர நீங்கள் அதிக எண்ணிக்கையில் ஓதி இன்ஷால்லா பலனடைங்க. அல்லாஹால நம் செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலாக இருந்தாலும் அல்லாஹால பொருந்திக் கொண்டு நாளை மறுமையில் அவனுடைய மேலான திருப்பொருத்தத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவான ஹாமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான ஹாமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் நசீபாக்குவான ஹாமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன் சொல்லுங்க இன்ஷால்லா. நம்ம ஆமீன் சொல்கிற நேரம் துவா கபிலாகக்கூடிய நேரமாக இருந்துச்சுன்னா நமக்கு அனைத்து நல் பலன்களுமே நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லா. அதனால் ஆமீன் சொல்லுங்க. இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் இன்னும் கண்ணீரோடையும் நம்மள்கிட்ட அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லி ஆளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலம் அவங்க அமல் செஞ்சு அவங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் தீந்துருச்சு அப்படின்னா, அவங்களுடைய தேவைகள் நிறைவேறிச்சு அப்படின்னா, அதனுடைய நன்மை நாளை மறுமையில் நமக்கு கபர் வரைக்கும் வரும் இன்ஷால்லா. அதனால் அதிகமாக நன்மையை நீயத்து வச்சு இன்ஷால்லா அதிகமாக தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இதன் மூலம் அவங்களும் அமல் செய்வாங்க. இது போன்ற பல திக்ர்களை நீங்களும் தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பலனடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பலனடைங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறது மட்டுமே நம்மளுடைய நோக்கம். அதற்காக வேண்டி தான் நம்ம தினமும் அமல்களை பற்றின பதிவு போட்டு வரோம். இன்ஷால்லா கண்டிப்பாக பார்த்து பலனடைங்க. கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால்லா. வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஜஸாக அல்லாஹ் கஃபீரா ஃபிதாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.